ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு சமீமாஸ் வேர்ல்டு. நாம் இன்றைக்கி மக்ரூனி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்ரூனியை குக் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன், அது கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் பச்சைப்பட்டாணி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியில் கொதி வரட்டும். நல்ல கொதி வருது. நான் அரை கிலோ மக்ரூனி எடுத்து வச்சுருக்கிறேன், இப்போ இதோட சேர்த்துடலாம். ஓகே, இது குக் ஆகட்டும். மக்ரூனி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். மக்ரூனி இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண அப்புறம் ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதில் வந்து நார்மல் வாட்டரை ஊற்றிக்குவோம். இப்படி செய்கிறதுனால மக்ரூனி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். ஓகே, அதே பேனை ஹீட் ஆக்கி அதில் கோகோனட் ஆயில் ஊற்றியிருக்கேன், அது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அதில் ஒரு பச்சை மிளகு, ஏலக்காய் 4, கிராம்பு 5, பட்டை 1 துண்டு, பிரியாணி இலை 1 எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நார்மல் சைஸ் உள்ளியில் 2 எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். உள்ளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ உள்ளி நல்லா குக் ஆகட்டும். இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதோட சேர்த்துடலாம். நான் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன், ஏன்னா தக்காளியோட புளிப்பு இந்த மக்ரூனிக்கு நல்லா இருக்கும். அதனால தான், நீங்கள் வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மல்லி இலை, புதினா, ரம்ப இலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். பெருஞ்சீரகம் 2 டீஸ்பூன். மல்லி 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 300 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள்,
கால் டீஸ்பூன் இஞ்சி பூடி பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அதோடு சேர்த்துடலாம். அரைமுறி தேங்காயை நல்லா அரைச்சி மை போல் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதோட கறி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கொதிக்க விடலாம். அப்போ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்து அதனால நான் சேர்க்கலை. உப்பு காரம் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் மக்ரோனி சேரும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட மக்ரூனியை சேர்த்துடலாம். மக்ரூனி எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஓகே, இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மக்ரூனி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒன்று. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரேட், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான மக்ரூனியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.